हाय व्यूअर्स इनके ना वीट ले एपड़ी कस्तूरी मेथी पन्द्रद अप्डेन कामिक पोरा अदुक्कु वंदु ना ओरु कट्टु वंदु वेंदियक्कीरै एडुत्तु वच्चिरुक्केन इदु एन्ना पण्णुंग अप्डेना इदु स्टेम एल्लाम पोड कूडादु इंद लीव्स मट्टुम तनिया इंद मारी लीव्स मट्टुम दान एडुत्तुक्कणुम फ्रेशान लीव्स एडुत्तुक्कोंग एडुत्तु एल्लाम तनिया वच्चिट्टु ओरु रेंडुल इरुंदु मूणु तण्णि नल्ला मण्ण इल्लाम नल्ला कळुविट्टु एडुत्तु वच्चिरुंग इन इले मट सुन वेंटमसल तनिया वे इले मट नाम लीव्स मटा पिच वो कट की फा सुन पड़ी वे ना रे ती ना अलसन मूणु तनिकू अलसको ऐसा मण ना ना सु अलसी वो इन ना रे ती कल स्ट्रेनर पचर तेल फी नो எடுத்து ஒரு பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி வெச்சுக்கோங்க இல்லனா ஒரு முஸ்லின் கிளாத் வெச்சுக்கோங்க இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதுல இருக்கிற மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த துணியில வந்து அப்சார்ப் ஆற வரைக்கும் விட்டுருங்க ஒரு 2 மணி நேரம் கூட விட்டுறலாம் ரெண்டு வகையில பண்ணலாம் கசூரி மேத்தி நான் அந்த 2 டைப்ஸ் எனக்கு பண்ணி காமிக்க போறேன் இது எதுக்கு நம்ம வீட்ல பண்ணோம் கடையிலே வாங்கிடலாம் அப்படி நினைப்பீங்க கடையில பாத்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 85 ரூபீஸ்க்கு மேல விக்கறாங்க அது மட்டும் இல்லாம அதாவது அடல்ட்ரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு வீட்லயே பண்ணிட்டோம் அப்படினா ரொம்ப நல்லது இப்போ இந்த துணியில வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்க்கேன் ஒரு 2 to 3 hours அப்படியே வீட்ல ஒரு பிளேஸ்ல வச்சிருங்க தண்ணியில ஃபுல்லா தண்ணி வந்து துணியில நல்லா அப்சார்ப் ஆகட்டும் இப்போ நான் தட்டல இருந்து ஒரு பெரிய காட்டன் கிளாத் வந்து மாத்தி வச்சிருக்கேன் அதுல எல்லா ஈரமும் முக்காவாசி ஈரம் உறிஞ்சிருச்சு இப்போ நீங்க வந்து பேப்பர் யூஸ் பண்ண கூடாது நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு பெரிய வந்து காட்டன் வேஷ்டி இல்லனா புடவை வந்து விரிச்சுக்கோங்க அதுல வந்து பரவலா இப்படி போட்டு வச்சிருங்க வெயில்ல போட தேவையில்ல ஒரு நாளைக்கு வந்து இது டிஸ்டர்ப பண்ணவேனா அப்படியே காயட்டும் இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒருவேளை உங்ககிட்ட மைக்ரோவேவ் அவன் இருக்க அப்படினா அவன் இருக்கறவங்களுக்கு சொல்றேன் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அவன் சேஃப் பிளேட் வெச்சிருப்பீங்க அந்த பிளேட்ல இதெல்லாம் அப்படியே கொட்டி அவனுக்குள்ள வந்து ஹை டெம்பரேச்சர்ல ஒரு 2 மினிட்ஸ் வெச்சு எடுத்துறலாம் அப்புறம் நீங்க வந்து அதாவது கிளாஸ் பாட்டில்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் அவன் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படினா இப்ப காஞ்சத நம்ம வந்து எப்பயுமே கசூரி மேத்தி வந்து டிஷஸ்ல போடும்போது க்ரஷ் பண்ணி தான் போடுவோம் நம்ம இன்னும் ஈஸியா காயறதுக்காக இத வந்து நான் இப்படி சிசர்ல வந்து நறுக்கிக்கிறேன் இதல கொஞ்சம் கூட தண்ணி இல்ல அதனால நம்ம இப்படி நறுக்கிக்கலாம் ஒரு கட்டு வாங்குனீங்க அப்படினா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறேன் ஈரத்தன்மையோட நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ்ல எதில ஸ்டோர் பண்ணி வச்சானோ பாசம் புடிச்சிரும் அதனால இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணனும் ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கெடாது நம்ம டிஷ்க்கு வந்து போட்டுக்கலாம் எல்லா ரெசிபிஸ்க்கும் போட முடியும் எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிட்டேன் இப்போ இது ஒரு பிளேட்ல வந்து இப்படி கொட்டிட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டேன் இது என்ன பண்றேனா ஒரு துணிக்குள்ள வச்சுக்கறேன் இப்போ இது வெயில்ல வைக்க போறேன் நல்ல வெயில்ல அந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் துணி ஏதாவது இருந்துச்சுனா துவைச்சு வச்சிருந்தீங்கனா இல்லனா கேரி பேக்ஸ் காட்டன் கேரி பேக்ஸ் நான் யூஸ் பண்றோம் அதுல இந்த மாதிரி வச்சிரறேன் வெச்சிட்டு நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு மணில இருந்து 2 மணிக்கு நல்ல வெயில் அடிக்கும் போது ஒரு 1 hour வெச்சிருங்க எதுக்கு நான் மேல துணி போறேனா டஸ்ட் எப்படியும் உள்ள வந்து அக்யூமுலேட் ஆகும் நம்ம வெளிய வைக்கும் போது டஸ்ட் உள்ள போக கூடாதுன்றதுக்காக துணியில வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு 1 hour வந்து வெயில்ல வெச்சு எடுக்கணும் இப்ப நான் வெயில்ல 1 hour வெச்சு எடுத்துட்டேன் இப்ப என்ன பண்ணனும்னா நம்ம வந்து இப்படியே நம்ம வெயிலே வெச்சு காய வைக்கணும்னா இன்னும் நாள் ஆகும் நாம அதனால அவன்ல அவன் இல்லாதவங்க வந்து இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் இப்போ எப்படி நம்ம மூணு வேளை வந்து ডেইলি சமைப்போம் நான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து என் பையனுக்கு வந்து சூடு தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் இந்த சைடு நான் வந்து டீ வைக்க போறேன் அதனால இந்த பக்கமும் தண்ணி வச்சிருக்கேன் நீங்க என்ன சமைச்சாலும் சரி மேல மூடி போடுவீங்க இப்படி சமையல் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு பிளேட்ல வந்து நீங்க இந்த காய வச்சதை வந்து இப்படி மேல வச்சிருங்க நான் இந்த சைடும் வந்து ஒரு சின்ன பிளேட்ல இப்படி வச்சிருக்கேன் சோ இப்படி இப்போ எப்படி ஆகும்னா அவன்ல வந்து இப்ப நல்ல மொறுமொறுன்னு வர்ற மாதிரி இதுலயே வந்துரும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்ப காஞ்சிச்சான்னு பார்க்கலாம்
இப்படி வந்து க்ரஷ் பண்ணி பார்க்கணும் க்ரஷ் பண்ணும்போது இப்படி சவுண்ட் வரணும் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் அப்பதான் கெட்டு போகாம இருக்கும் நம்ம ஜார்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நீங்க வந்து ஹீட் பண்ற எந்த பாத்திரத்துல வேணா இப்படி மேல போட்டு வைக்கலாம் மேல இருக்கிற பிளேட்ல வந்து அந்த சூடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுல வந்து நல்லா காஞ்சிரும் நான் 15 மினிட்ஸ் இப்படியே வச்சிருக்கேன் ஸ்டவ் எப்பவே ஆஃப் பண்ணியாச்சு சோ இப்போ நம்ம வந்து நல்லா காஞ்சிருச்சு இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்கணும் இந்த அளவுக்கு கிரஞ்சியா சவுண்ட் வரணும் நாம இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ग्लास बाटिल स्टोर पड़ी वी वासन अरोमा अब वन इयर वरी चेन्ना मसाला नॉर्थ इंडियन रेसिपीज पनीर बटर मसाला एल्त सेक ना और कट की पड़े और कट की पाती ना 15 रुपीस वांगे बाटिल फुला कड़चर वन पनी वीन अब वह यूस पड़ा कसूरी मेथी रेडी आ நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்கறேன் நன்றி